சினிமா துறையை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிச்சிக்கிது அப்படின்னு காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு சிலருடைய காதல் கைகூடாமல் போயிடுது. ரோஜா மன்சூர் அலிகான் இடையே இப்படி ஒரு காதல் இருந்திருக்கான்னு சினிமாவை விட்டு விலகவே இதுதான் காரணம்னு சில செய்திகள் வந்திருக்கு. என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் நடிகர் பிரசாந்த் நடிப்பில் 1992 வெளியான செம்பருத்தி படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் ரோஜா. இதைத் தொடர்ந்து தமிழ் மொழி படங்களை தாண்டி தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பிற மொழி படங்களிலும் நடிச்சிருக்காங்க. தற்போது ரோஜா அரசியலிலும் கவனம் செலுத்தி வராங்க. 2002 ஆர்கே செல்வமணி திருமணம் செஞ்சாங்க. இவர்களுக்கு அன்ஷு மாலிகா என்ற மகளும் கிருஷ்ணா கௌஷிக் என்ற மகளும் இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா சமீபத்தில் பேட்டி ஒன்று பங்கேற்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தோன்னா ரோஜா அவர்களை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அதில், நான் மன்சூர் அலிகானை ஒரு முறை சந்தித்தேன். அப்போது அவர் என்னிடம் செம்பருத்தி படத்தில் செம்பருத்தி என்னுடைய சொத்து அப்படின்னு வசனம் பேசினேன். ஆனால் கடைசியில் ரோஜாவை ஆர்கே செல்வமணி திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு. அவருக்கு ரோஜா மீது ஒரு தலையாக காதல் இருந்திருக்கு. திருமணத்திற்கு பின் சினிமாவில் நடிப்பதை குறைத்து கொண்டு ரோஜா தனக்கு இருக்கும் புகழை வைத்து அந்த அரசியலில் இறங்கி தற்போது கலக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் மன்சூர் அலிகான் வந்து ரோஜா அவர்களை உறுதலையாக காதலிச்சிருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. பொதுவாகவே நிறைய வந்து பார்த்தோம்னா நடிகர்கள் நடிகைகள் மீது காதல் வயப்படுறாங்க. ஆனால் எல்லாமே கை கொடுறது கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சு அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பாதைகளில் நடிகர் நடிகைகள் வந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படி தான் மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கிடையுமே வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.